வணக்கம். பாபு பரமேஸ்வரன், மாநில தலைவர், அகில பாரத மக்கள் கட்சி. திராவிடர் கழகத்தை சேர்ந்த திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் ஒரு மேடையிலே பேசும்போது அண்ணாவை பற்றி பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இடியட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் என்று கொதித்தெழுந்து பேசியிருக்கிறார். வாதத்துக்கு இன்னொரு வாதம் பண்ணலாம், ஆனால் சரி, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன பதில் வார்த்தையோ இல்லை நீங்கள் அவரை திரும்பி அதே வார்த்தையை கொண்டு திட்டுவதோ இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான காரியம். இந்து சமூகத்தில் அனைவரும் புனிதமாக கருதும் பூணூலை அறுப்பேன் அப்படின்னா இது வந்து சுபவீரபாண்டியனுக்கு இதில் என்ன வேலை? நம்ம மதிப்பிற்குரிய நிறுவனத் தலைவர்கள் கேட்டது போல ஆவுன்னா இளிச்சவாயங்க பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள், பூணூலை அறுப்பேன், குடுமையை அறுப்பேன், இது வந்து தொடர்ந்து பாரம்பரியமாக இந்த திராவிடர் கழகத்தில் வந்து ஏன்னா எதிர்த்து பேச மாட்டாங்க, எதிர்த்து கருத்து சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து சுபவீரபாண்டியன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை சொன்ன வீரமணி போன்றவர்கள் பேசிட்டு வராங்க. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு பூணூலை அறுப்பேன்னு சொன்ன திரு தடா ரஹீம் அவர்களை கைது செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டு அவரை கைது செய்யலைன்னா போராடவும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நம்ம நிறுவனத் தலைவரும் நானும் சென்னை வரை சென்று டிஜிபி அலுவலகத்தில் இது சம்பந்தமாக மனு கொடுத்து அவர் கைதாகும் வரை நாங்கள் விடவில்லை. இதே நிலைமை சுபவீரபாண்டியனுக்கு வரணும்னு அவர் எதிர்பார்க்குறாரா என்னன்னு தெரியல. அவங்க ஒரு கருத்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் கருத்து பதிவு பண்ணியிருக்காருன்னா அதுக்கு எதிர்கருத்து வைங்க, இல்லை அவரை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரை வந்து விமர்சனம் செய்வதோ அதுவே தவறு. ஒரு தனி மனிதனை விமர்சனம் செய்வதுங்கிறது தவறு, தனிப்பட்ட அவருடைய கருத்துக்கு நீங்கள் எதிர் விமர்சனம் வைக்கலாம். அது இல்லாமல் ஒரு இந்து சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பூணூல் என்பதை அறுப்பேன் என்று சொல்லும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அது திராவிடர் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், அதை சுபவீரபாண்டியன் அவர்கள் பொதுவெளியில் சொல்லியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ பிராமணர்கள் மட்டும்தான் பூணூல் அணிகிறாங்களா? ஏற்கனவே தான் பல பிரச்சனைகளை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ இது போன்ற தவறான கருத்துக்களை பொதுமக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சுபவீரபாண்டியன் போன்ற ஆட்களுக்கு மிக கடுமையான முறையில் நம்முடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தையும் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுப்போங்கிறத தெரியப்படுத்தினாதான் அவருடைய ஆட்சிக்கு இது நல்லது. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி இவங்க ஆளுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஏற்கனவே அவர் மனசு நொந்து போய் அந்த ஒரு விழாவில் பேசினார். டெய்லி காலையில் எழுந்திரிச்சா யார் என்ன பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு தெரியலன்னு இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டாருனா இது வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷனில் இது நிச்சயமாக பிரதிபலிக்கும். இதை மிக வன்மையாக அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பிலே நம்முடைய நிறுவனத் தலைவர் ராமநாதன்ஜி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே போல் மாநில தலைவராகிய பாபு பரமேஸ்வரன் ஆகிய நானும் மிக கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பேச்சுக்களை இனி வரும் நாட்களில் யாரும் பேசக்கூடாது. ஒரு இந்துக்களின் அடையாளத்தை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. ஏன்னா நீங்கள்லாம் தாலியே அறுக்கிற கூட்டம், ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாருமே தாலி போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. ஸோ இது போன்ற தவறான வார்த்தைகளை பொது வெளியிலே பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு சட்டமே வரணும். அது தமிழ்நாடு முதல்வர் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு இந்த காணொலி மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பாபு பரமேஸ்வரன், மாநில தலைவர், அகில பாரத மக்கள் கட்சி. நமஸ்கார்.